கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் எளிமையை பார்த்துதான் நான் காங்கிரஸில் இணைந்தேன் அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி வந்து சுப்பிரமணிய அவர்கள் ஆரம்பிச்ச ஜனதா பார்ட்டியில் போய் இணைந்தீங்க அங்கதான் இப்போ சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க சட்டமன்றத்திலே ஜெயலலிதா மீது ஒரு தாக்குதல் நடந்தது அது டெல்லியில் இருக்கிற எல்லோரும் ஒரு மாதிரி பேசினார்கள் நான் உரிமையோடு நண்பர் என்பதற்காக அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை இப்படியெல்லாம் விட்டுவிட்டீர்களே டெல்லியில் அசிங்கமாக பேசுகிறார்கள் என்று சொன்னவுடன் உடனே அவர் என்ன சொல்லிட்டார் உன் ஜாதி புத்தியை காட்டிட்டே சோர்வாக அமர்ந்திருந்தார் ஜெயலலிதா என்னை பார்த்தவுடன் நலந்தானா என்று கேட்டார் நலந்தான் என்று அமர்ந்தேன் என்ன செய்தி என்று கேட்டார் மை லைஃப் இஸ் இன் டேஞ்சர் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இதுதான் நம்ம சொன்ன ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் சுப்பிரமணியசாமி அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து அரசியல் ரீதியாக பேசினார் அந்த போது யார் அடித்தார் என்று கேட்கிறார்கள் அந்த இன்ஸ்பெக்டர் பேரை சொன்ன அவனும் ஒரு தமிழன் என்று சொன்ன உடனே ஆத்திரத்தில் துப்பாக்கியை மீண்டும் எடுத்துக்கொண்டு பிரபாகரன் அவரை நோக்கி போகிறார் அவரை சுட முயற்சிக்கிற போது இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய கப்பல் படை தளமாக திருகோணமலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது வந்தால் இந்தியாவுக்கு எப்போதும் தீராத தலைவலி வரும் என்று இந்திரா காந்தி நினைக்கிறார் அந்த நேரத்தில் அங்கிருக்கிற இளைஞர்கள் சில பேர்கள் பிரபாகரனை சந்திக்கிற போது இங்கேயும் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று பிரபாகரன் சொல்லுகிறார் அதற்காகத்தான் அவருக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தியது மட்டுமல்ல அவருடைய மகன் ராகுல் காந்தி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு யார் மூலமாக இதெல்லாம் சில விஷயங்களை வெளிப்படையாக கேட்குது பொழுதுபோக்கு தங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னவரை கொலை செய்வதற்கு அவர்கள் முட்டாள்கள் இல்லை அவர்கள் எந்த கொலையுமே செய்யவில்லை என்று சொல்லுகிற நான் அதற்கு பின்னால் தான் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிற போதுதான் பல உண்மைகள் புரிந்தது ஒரு சாதாரண எளிமையான பாமரன் புரிந்து கொள்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் எளிமையை பார்த்து தான் நான் காங்கிரஸில் இணைந்தேன் இன்னுமே நான் வந்து காங்கிரஸில் இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் அவர்கள் தான் அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி வந்து சுப்பிரமணிய அவர்கள் ஆரம்பித்த ஜனதா பார்ட்டியில் போய் இணைஞ்சிங்க அங்கே தான் இப்போ சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க அறுபத்தி ஒன்பதுலேயே காங்கிரஸ் பிளவுபட்ட போது உச்சமன்றத்தினுடைய தீர்ப்பே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே காமராஜரும் நிஜலிங்கப்பாவும் இருந்த கட்சி தான் ஸ்தாபனம் என்றும் இந்திரா காந்தி தலைவர் இருந்த கட்சி ரூலிங் காங்கிரஸ் என்று தான் சொன்னார்கள் பிளவுபட்டது அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் போனது எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சி வந்தது எமர்ஜென்சி வந்தவுடனே தலைவர் காமராஜர் மறைந்தார் மறைந்தவுடன் கொஞ்சம் பேர்கள் இந்திரா காங்கிரஸோடு போய் சேர்ந்தார்கள் நாங்கள் காமராஜருடைய பெயரை சொல்லி அப்படியே நீடிக்க வேண்டுமென்று முதன் முதலாக இந்த தீர்மானத்தை போட்டு போட்டது நானர் காங்கிரஸ் இருந்த நானும் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு அதில் உயிரோடு இருக்கிறவர் பட்டுக்கோட்டையில் இருக்கிறார் ராமசாமி என்று ஒரு வழக்கறிஞர் விட்ட நேதாஜி நாங்கள்லாம் சேர்ந்தான் கூட்டம் போட்டோம் அந்த முதல் பொதுக்கூட்டமே பட்டுக்கோட்டையில் போட்டோம் அதற்கு பின்னால் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமென்று சாமண காங்கிரஸ் தொடர்ந்தது பாராமச்சரன் தலைவராக இருந்தார் எமர்ஜென்சி முடிந்ததற்கு பின்னாலே தேர்தலில் பல கட்சிகள் ஒன்றிணைந்து வந்தபோது ஜனசங்கம் தன்னுடைய பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் ஜனதா கட்சியில் இணைகிறோம் என்று தீர்மானம் போட்டார்கள் சோசியலிஸ்ட் அவருடைய பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் ஜனதா கட்சியில் இணைகிறோம் என்று போட்டார்கள் ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ்னுடைய அகில இந்திய பொதுக்குழுவில் சாவண காங்கிரஸ் என்கின்ற பெயரை ஜனதா கட்சி என்று மாற்றிக்கொள்கிறோம் என்று போட்டார்கள் ஆகவே இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்தோம் எனக்கும் சுப்பிரமணியசாமிக்கும் என்ன தொடர்பு என்றால் எழுபத்தி ஏழில் ஆட்சி வந்திருக்கு பின்னால் பாராமச்சர் மத்திய அமைச்சராக வந்திருக்கு பின்னாலே சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த சட்டமன்ற தேர்தல் வருகிற போது முதன் முதலாக சுப்பிரமணியசாமி வருகிறார் தமிழ்நாட்டுக்கு அப்போதுதான் எமர்ஜென்சி இருக்கிற போதே அவர் பாராளுமன்றத்திற்குள்ளே போய் தப்பியெல்லாம் போனார் என்ற செய்தி தமிழகத்தில் வருகிறது தமிழகத்திற்கு அவருடைய பெயர் பரிச்சயம் வருகிற போது திடீரென்று பாராமச்சர் என்னை அழைக்கிறார் அவர் ஒரு மாதிரியான இளைஞனப்பா வேறு யாராவது போய் பிரச்சனை வரப்போகுது நீ இந்த மூணு நாளும் கூட இருந்து பக்கத்தில் வந்து அனுப்பி என்கிறார் நான் கோவையில் வந்து அவரை வரவேற்றேன் முதல் நாள் கோவை அடுத்த நாள் திருச்சி அதற்கு அடுத்த நாள் திருச்சி தஞ்சை என்று முடித்துக்கொண்டு அவரை அனுப்பி வைத்தேன் அப்போது வந்து இறங்குற போது தமிழில் ஒரு சொல் கூட அவருக்கு தெரியாது முதன் முதலாக வணக்கம் என்பதையே கரூர் நகரத்திலே நடந்த காலையில் ஒன்பது மணிக்கு டாக்கி டாக்கில் நடந்த கூட்டத்தில் தான் வணக்கம் என்ற சொல்லையே சொன்னார் அதுவும் ஒரு வேடிக்கையான ஒன்று தான் முதல் நாள் முழுவதும் கூட்டம் முடிந்து நள்ளிரவு பன்னிரண்டரை மணி ஒரு மணி வரை கூட்டம் நடந்தது உடுமலைப்பேட்டையில் அதை முடித்து விட்டு படுத்து விட்டு காலையில் போகலாம் என்கிறார் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் கருவிலை கூட்டம் இருக்கிறது படுக்க முடியாது என்று சொல்கிறேன் பிறகு காரிலே பின்னாலே அவரை படுக்க வைத்து கொண்டு முன்னாலே அமர்ந்து கொண்டு வருகிறேன் திருச்சி மாவட்ட எல்லை வருகிற போது சின்ன சின்ன கிராமங்கள் வருகிற நேரத்தில் காலையில் போது முடிக்கிறார் முடித்தவனும் சிரித்தார் சிரித்து விட்டனும் கேட்டார் ஐ நீட் எ கப் ஆஃப் டீ என்றார் நான் சொன்னேன் இப்போ ஓலை குடிசைகள் போலத்தான் கடைகள் இருக்கும் பெரிய கடைகள் இருக்காது என்று பரவாயில்லை என்றார் நான் நிறுத்தி ஒரு கடைக்கு போனேன் அதிர்ஷ்டவசமாக இங்கே கப்பன் சாசம் இருந்தது அதில் ஒரு டீ போட சொல்லி கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து கோழையிலே முகத்தை கழுவி கொண்டு டீ குடித்தார் புறப்பட்டோம் முதன் முதலாக அவர் கேட்டதே வேறுசாமி டு யு நோ எ டமிரியன் என்று கேட்டார் ஐ நோ என்று சொன்னேன் அப்பிறகு சிரித்து கொண்டே மை டங் இஸ் நாட் தமிழ் என்று அவர் சொன்னார் நான் சிரித்தேன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவரே சொன்னார் நமஸ்தே என்பவருக்கு தமிழ் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டார் நான் வணக்கம் என்று சொன்னேன் உடனே அவருக்கு புரியவில்லை ரிப்பீட் ரிப்பீட் என்றார் வணக்கம் என்று பொறுத்து சொன்னேன் அங்கிருந்து கரூர் வருகிற வரை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வணக்கா வணக்க வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார் அங்கே இறங்கினோம் உடைமாட்டினோம் சாப்பிட்டோம் நேரடியாக கூட்டத்திற்கு போனோம் அந்த அரங்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது நான் பேசிவிட்டு அவர் அவரை பேசுகிறார் நான் தமிழே மொழிபெயர்க்கிறேன் ஆரம்பிக்கிற போதே வணக்கம் என்றார் பெரிய சீழ்கொழி கை கையொலி வந்தது அவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னை பார்த்து எனித்திங் ராங் என்றார் நத்திங் சார் என்று சொன்னேன் மீண்டும் பேசி முடித்தார் பேசி முடித்து காரில் ஏறுகிற போது ஏன் அப்படியெல்லாம் அவர் கூச்சலிட்டார்கள் விசில் சத்தம் வந்ததே கைத்தட்டம் வந்தது நீங்கள் தமிழிலே ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அல்லவா என்று சொன்னேன் அப்போது தமிழில் ஒரு வார்த்தை சொன்னாலே அவ்வளவு மகிழ்ச்சியா என்று கேட்டார் ஆம் என்று சொன்னேன் அங்கிருந்து அடுத்து ஒரு இருபது நிமிடம் பயணம்தான் புலியூர் அந்த புலியூரில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு முன்னாலே இன்றைக்கும் அவர் இருக்கிறார் அந்தோனிதாஸ் என்று அவர் தொழிற்சங்க தலைவராக இருந்தார் போகிற வழியிலே எங்கள் கேட்டுக்கு முன்னாலே ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க என்றார் அங்கே ஒரு மைக்கு ரெண்டு சேர் மட்டும் போட்டிருந்தார்கள் தொழிலாளர் இருந்தார்கள் அந்த போகிற இடையிலேயே தன்யாவாத் என்றால் என்று கேட்டார் நான் நன்றி என்று சொன்னேன் நன்றி நன்றி என்று சொல்லி கொண்டு வந்தார் முதலிலே வணக்கம் பிறகு நன்றி என்று அந்த கூட்டத்திலே சொன்னார் ரெண்டு சொல்லுகிற போதும் பை கை கைத்தட்டல் வந்தது அன்றைக்கே தமிழ்நாட்டு மக்களுடைய பலவீனத்தை அவர் புரிந்து கொண்டார் இப்படித்தான் என்னுடைய தொடங்கியது அதுக்கு பின்னால் வருகிற போது பார்க்க ஆரம்பித்தேன் பின்னால் அவர் தமிழை கற்றுக்கொள்வதற்கு நான் தான் ஆசிரியர் வருகிற போது தமிழை பேச சொல்வார் ரெக்கார்ட் பிளேயரில் அதை பதிவு செய்து கொண்டு வார் அதை வீட்டுக்கு போய் நான் தூங்குகிற போது அதை போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்பார் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கொண்டவர் இன்றைக்கு ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு தமிழிலே படிக்கிறார் பேசுகிறார் புரிந்து கொள்கிறார் அது அவருடைய திறமை என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆசானாகத்தான் நான் வந்தேன் இடையிலே எங்களுக்கும் திமுகவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அவர் திமுகவுடன் நெருங்கி போனார் நாங்கள் ஜனதா கட்சி என்று தொடர்ந்து வந்து கொண்டிருந்தோம் எண்பத்தி ஒன்பது தேர்தல் அந்த தேர்தலில் நான் போட்டியிடுகிற போது என் மீது அபாண்டமாக ஒரு பழியை திமுகவில் சுமத்தினார்கள் நான் அணுகிய முறையே ஒவ்வொரு தெருவிலும் இருந்து ஐந்து நிமிடம் பேசுவேன் வீடு வீடாக ஓட்டுத்தான் கேட்பேன் சாதாரணமாக நினைத்தார்கள் அதற்கு பின்னால் அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துவதை பார்த்தவுடன் அவர்கள் அடிதடியில் இறங்கினார்கள் அது வந்து ஒரு கட்டத்தில் என் மீது வழக்குகள்லாம் போடுகின்ற நிலைமைக்கு வந்தது அதை எதிர்த்து போராட்டங்கள் வந்தது கடைசியாக தேர்தலே தோற்றோம் தோற்று முடித்தவுடனே உடனே பொது கூட்டத்திலே நான் ரெண்டு மணி நேரம் பேசினேன் பேசி முடித்தவுடன் அந்த மேடையில் பேசி என் மீது வழக்கு அந்த மேடையை போட்டவன் மீது வழக்கு அந்த பைக் செட் போட்டவன் மீது வழக்கு போஸ்ட் ரோட்டின் மீது வழக்கு இதெல்லாம் போட்டவுடன் எனக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகமானது அந்த நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இருந்த நண்பர்களே பொன் விஜயராகவன் அவரெலாம் இன்றைக்கு இருக்கிறார் அவளெல்லாம் அப்போ எம்எல்ஏ ஆக வந்து விட்டார்கள் இனிமேல் திமுகவை எதிர்க்க முடியாது என்று அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலை எடுத்தார்கள் நான் எதிர்த்து நிலைய எடுத்து நின்று கொண்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு தொலைபேசி வருகிறது நான் எடுக்கிறேன் எடுத்தவுடன் நான் சாமி பேசுகிறேன் என்றார் அப்போதான் ரெண்டு நாட்களுக்கு பின்னாலே பேசினார் என்னவென்று கேட்டேன் உங்களை பார்க்க நான் திருச்சி வருகிறேன் என்றார் திருச்சியில் ஏதாவது நிகழ்ச்சி வைத்திருக்கிறான்னு கேட்டேன் இல்லை உங்களை பார்க்கத்தான் வருகிறேன் என்று சொன்னார் என்னை பார்ப்பது இருக்கின்றால் இங்கே ஏன் வர வேண்டும் சென்னைக்கு வந்தால் நான் அங்கே வந்து பார்க்கிறேனே நீங்கள் எப்போது சொல்கிறீங்களோ நான் வரேன் என்று அவர் சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் என்றேன் நான் காலையில் வருகிறேன் நீங்கள் வர முடியுமா என்றார் நான் சரி என்றேன் காலையில் வந்தவுடன் நண்பர்களிடம் சொல்லி இன்றைக்கிய ராஜரத்ன ஸ்டேடி பக்கத்தில் இருக்க ஒரு விடுதியில் உங்களுக்கு அறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து விடுங்கள் என்றார் நான் வந்து காலையில் அங்கே தங்கினேன் இவர் விமானத்தில் இறங்கி நேரடியாக என்னுடைய இறக்கித்தான் வந்தார் வந்த உடனே அவர் சாதாரணமாக பேசிவிட்டு அடுத்து கேட்டதே நாம் ஏன் ஒன்றாக நின்று ஒன்றாக அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் திமுக ஆதரவாளர் நான் எதிர்ப்பாளர் நாம் எப்படி ஒன்றாக சேர முடியும் என்று கேட்டேன் தொடங்க காலகட்டத்தில் சுப்பிரமணியசாமி அவர்கள் திமுக ஆதரவாளராக இருந்தார் மிக தீவிரமாக டெலோ இந்த நிகழ்ச்சி நடந்தது மதுரையில் அதற்கான எல்லாவரையும் ஏற்பாடு செய்தெல்லாம் அவர் தானே அவர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவரிடம் மிக நெருக்கமாக இருந்தார் நல்ல உறவில் இருந்தார் அதை நான் கேட்டோன்னா அப்போது சொல்லலாம் இல்லை நானும் எதிர்ப்பாளர் என்றார் என்ன எனக்கு புரியல என்றேன் அப்போது வருத்தது நீங்கள் ஒன்றொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வருவதற்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் காரணம் இருந்ததில்லை சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது இதை சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அப்போது அவர் சொன்ன காரணம் சட்டமன்றத்திலே ஜெயலலிதா மீது ஒரு தாக்குதல் நடந்தது அது டெல்லியில் இருக்கிற எல்லோரும் ஒரு மாதிரி பேசினார்கள் நான் உரிமையோடு நண்பர் என்பதற்காக அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை இப்படியெல்லாம் விட்டு விட்டீர்களே டெல்லியில் அசிங்கமாக பேசுகிறார்கள் என்று சொன்னவுடன் உடனே அவர் என்னிடம் சொல்லிட்டார் உன் ஜாதி புத்தியை காட்டிட்டே என்று சொன்னார் அது என்னை கடுமையாக தாக்கி இருக்கிறது இவரை விட போவதில்லை என்று சொன்னார் அப்படித்தான் நாங்கள் மீண்டும் சொன்ன சேர்ந்தோம் சேர்ந்த அந்த ஆட்சிக்கு எதிராக கருணாநிதி அவர்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து அப்படி கேட்டாரா ஆமா அதுதான் அவர் சொன்னார் சுப்பிரமணிய சுவாமி சொன்னது அதற்கு பின்னால் இருவரும் சேர்ந்து அது எது பேசுகிற போதுதான் நான் சொன்னேன் அப்பொழுது ஜெயலலிதா ஒரு விபத்தில் சிக்கி யாரையும் சந்திக்காமல் ஐந்து மாதங்கள் இருந்த நேரம் நான் சொன்னேன் நான் மட்டும் என்னதான் போராடினாலும் இவர்கள் வெற்றி கொள்ள முடியாது ஜெயலலிதாவும் இணைந்தால் ஒருவேளை அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் ஆகவே ஆனால் அவர் யாரையும் சந்திக்கவில்லை அவரை பேசினால் சரியாக இருக்கணும் அதற்கு என்ன நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடிந்தது இன்றும் அந்த பசுமையாக நினைவு இருக்கிறது மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் முடித்து விட்டு ரயிலில் வந்து கொண்டிருக்கிறோம் வருகிற போது இதை பற்றி மீண்டும் பேசுகிறோம் நீ ஏதோ சொன்ன ஜெயலலிதா பற்றி அது யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற நான் ராஜாராம் சொன்னேன் அவரால் முடியல மிக நெருங்கிய நண்பர் சொன்னாங்க சோ அவர்கிட்ட சொன்னேன் அவராலையும் பேச முடியல அவர் யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாளே இதை நீங்கள் முன்னாலே சொல்லியிருந்தால் நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேனே என்று சொன்னேன் அப்படியா உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் நெருக்கம் அந்த காலத்தில் நெருக்கம் நெருக்கம் இருந்ததுக்கு அந்த அதை தான் நான் சொல்ல வர்றேன் வந்து நேரடியாக வந்து இறங்கினோம் ஹோட்டல் சிந்துரி ஹோட்டலுக்கு வந்தோம் வந்து தங்கிய உடனே த தயாராகு டிஃபன் சாப்பிடுவதற்கு சோ வருகிறார் என்றார் மூன்று பேரும் சாப்பிட்டோம் அவரே பேச்சை தொடங்கினார் சோவிடம் என்ன சோ உங்களாலலாம் முடியல அவர் ஆமா நான் வர வரமாட்டேன்றா என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணாலே பேச எடுக்க மாட்டேன்றா என்று அவர் சொன்னார் வேலுசாமி ஏற்பாடு பண்ணுறேனார் என்னங்க நான் பேசி எடுக்கலை இவர் பிடிங்க ஏற்பாடு பண்ண முடியும் என்று அவர் சொன்னார் நான் பதில் சொல்லவே இல்லை அவரே சொன்னார் அவர் செய்கிறேங்கிறாரு செய்யட்டும் செஞ்சால் சரி இல்லைன்னாக்க முடிஞ்சு இல்லைன்னா நடக்கலைன்னா பரவாயில்ல என்று இவர் சொன்னார் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை நான் சரி எப்போது பார்க்க போகிறா என்று கேட்டார் இப்போதே என்றேன் உடனே கீழே இறங்கினேன் ஒரு ஆட்டோவை நிறுத்தினேன் பின்னால் வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டார் சோ என்னவென்று கேட்டேன் நீங்கள் அங்கே தானே போகிறீங்க ஆமாம் வாருங்கள் காரில் அழைத்து போகிறேன் என்றார் அவரே காரை ஓட்ட ஒரு பக்கத்தில் நான் வந்து போயஸ் கார்டன் வாசலில் என்னை இறக்கிவிட்டார் ரகசியம் ரகசியமில்லை நான் அங்கு தான் போகிறேனா இல்லை என்பதை அவர் சோதித்து பார்த்தார் என்பதுதான் உள்ளே போனவுடன் எனக்கு ஜெயலலிதாவிடம் பழக்கம் இருந்தாலும் அன்றைக்கு அந்த வீட்டில் முழுமையாக எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தது சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அவரிடம் எனக்கு நல்ல பழக்கம் இருந்தது அவரை தான் சந்தித்தேன் சந்தித்தவுடன் வாங்க வாங்க என்று அழைத்தார் தேநீர் சாப்பிட்டேன் அத்தகைய காலகட்டங்களில் வந்து நடராஜன் அவர்கள் அங்கே தான் போய் அங்கே தான் இருந்தார் அந்த நேரத்தில் பேசிக்கொண்டே என்ன ஒன்றும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்லாமல் இருக்குன்னு அந்த ஏன் சொல்கிறீங்க பெரிய கஷ்டமாக இருக்குது எனக்கு அரசியலே வேண்டாம் இனிமேல் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ன விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ நாள் இப்படி பாதுகாக்க முடியும்னு எனக்கு தெரியல என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன பிட்டை போட்டேன் நான் வேணாம் பேசி பார்க்கட்டுமா என்று கேட்டேன் அவருக்கு அன்றைக்கு இருந்த நிலைமை ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம் என்னிடம் இருந்த தோழமை அதோடு எனக்கு ஜெயலலிதாவுக்கும் தெரியும் என்பதால் சரி ஒரு சந்தர்ப்பம் தரலாமே என்று சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார் அப்படி தான் முதலில் சந்திக்க போனோம் சோர்வாக அமர்ந்திருந்தார் ஜெயலலிதா என்னை பார்த்தவுடன் நலந்தானா என்று கேட்டார் நலந்தான் என்று அமர்ந்தேன் என்ன செய்தி என்று கேட்டார் உங்களிடம் ஒரு உதவிக்காக வந்தேன் என்று சொன்னேன் என்ன உதவி என்று கேட்டார் இல்லை ஒரு உதவி அதுக்கு தான் வந்தேன் என்று உட்காடுங்க என்று சொன்ன உடனே மை லைஃப் இஸ் இன் டேஞ்சர் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இதுதான் நான் முதலில் சொன்னது சொன்னது உடனே நான் சொன்னேன் ஆக உங்கள் உயிர் போக போதில்லை நான் அப்படி சொல்லுவேன்ட்டு நான் யோசித்தெல்லாம் பார்க்கல எதேச்சையாக சொன்னது போகிற உயிர் பணமாக போவதற்கு பதிலாக நாலு பேருக்கு பயன்படுகிறவங்க போனால் அதில் ஒரு பயன் பலன் இருக்கிறதல்லவா என்று நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க என்றார் இன்றைக்கு ஆட்சியில் முதல்வராக இருக்கிற கருணாநிதி பாதிக்கப்பட்டவர்கள் என்னை போன்று பல பேர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து என்னதான் போராடினாலும் நாங்கள் வெல்ல முடியாது நீங்கள் உதவி செய்தால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் எங்களை போன்றவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் உயிர் போனால் அதிலே ஒரு பொருள் அல்லவா என்று சொன்னார் அப்பொழுதுதான் நிமிர்ந்து உட்கார்ந்தார் அதை புரிந்து கொண்டவுடன் அடுத்தடுத்து நான் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தேன் பேசியதில் முக்கியமான செய்தி தேசிய அளவிலே ஒரு அரசியல் மாற்றம் வரப்போகிறது அதில் தமிழகத்திலும் அந்த மாற்றம் வரும் அதற்கு இப்போதே நாம் தயாராகும் என்பதுதான் அவர்கள் கடைசியாக சொன்னேன் நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் டெல்லி அரசியல்வாதி ஒருவர்களின் உடைய பேச வைக்கிறேன் நீங்கள் பேசியதற்கு பின்னால் நம்பிக்கை வந்தால் நாம் செய்வோம் என்றேன் யார் என்று கேட்டார் சுப்பிரமணிய சாமி என்று சொன்னேன் அவர் இங்கே வருவாரா என்றுதான் கேட்டார் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை நான் அவரிடம் அழைத்து வருகிறேன் எப்போது என்றால் நாளை மறுநாள் காலை என்று சொல்லிவிட்டு தான் போனேன் ஒவ்வொரு இடமாக போகிறேன் அப்போதெல்லாம் செல் ஃபோன் கிடையாது கடைசியாக விமான நிலையத்தில் போய் தான் பிடிக்க முடிந்தது அங்கே இருக்கிற விஐபி அறையில் அமர் அவர் அமர்ந்திருந்தார் சோ அமர்ந்திருந்தார் சுப்பிரமணிய சாமியுடைய குடும்ப நண்பர் மோத்திலா என்று அமர்ந்திருந்தார் கதவை திறந்தவுடனே சுப்பிரமணியசாமி என்னை பார்த்து இப்படி கை காட்டினார் நான் உடனே இப்படி கை காட்டினேன் என்னவென்று இருக்க உடனே எழுந்து என் பக்கத்துக்கு வந்தார் பார்த்தீர்களா என்றார் பார்த்து விட்டேன் பேசிவிட்டேன் அப்படி என்றால் போகலாமா என்றார் வேண்டாம் இப்போ தான் வந்துட்டு இருக்கேன் நீங்கள் டெல்லிக்கு போகிற மாதிரி போய்ட்டு நாளை மறுநாள் காலில் வாங்க அவர் பார்ப்போம் உடனே சோ எழுந்து வந்தார் பார்த்தீங்களா பேசிட்டு வந்துட்டார் அவர் முகத்திலே ஒரு தெளிவு வரவில்லை உடனே என்ன செய்தேன் அவர் ஜெயலலிதா வீட்டில் இருக்கிற போதே ஒரு பையனை அழைத்து தான் தொலைபேசி பக்கத்தில் இருக்கிறவன் இவர் தான் சாமி இவர் எப்பொழுது பேசினாலும் என்னுடைய தொலைபேசி தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அங்கேயே இருந்து ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அவன் அவரிடம் கொடுத்தான் கொடுத்தவுடன் மேடம் சாமி பக்கத்தில் தான் இருக்கிறாரு நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் நாளை மறுநாள் நம்ம சந்திக்கிறோம் ஒரு வார்த்தை அவரிடம் பேசிவிடுங்கள் என்று அவர் பேசினார் பேசியிருக்கு பின்னால் தான் அவர் ஆச்சரியம் கலந்தோடு உண்மைதான் நீங்கள் பேசிட்டீங்க என்று சொன்னார் அதை போலவே டெல்லி போனார் அடுத்த நாள் கா காலையில் வந்தார் விமான நிலையத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு நேராக வந்தோம் அவர் வீட்டுக்கு போகிறவரை யாருக்கும் தெரியாது உள்ளே நுழைந்தோம் பேசினோம் ஒரு மணி நேரத்துக்கு பின்னாலே தான் ஒரு செய்தி தூர்தர்ஷனில் தான் அது வந்தது ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் சுப்பிரமணியசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை அவருடைய போயஸ்தோட்டை இல்லத்தில் சந்தித்து அரசியல் ரீதியாக பேசினார் அந்த பேச்சுவார்த்தையின் போது திருச்சி வேலுசாமி உடன் இருந்தார் என்கின்ற செய்தி தான் ஐந்து மாதங்களுக்கு பின்னால் வந்தது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கித்தான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு அதற்கு பின்னாலே ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவது இதிலெல்லாம் பெரிய பங்கு இருந்தது அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழக அரசியல் வரலாற்றிலும் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற முக்கிய இருந்தது விடுதலை புலிகள் இயக்கம் ஸோ விடுதலை புலிகளோட அந்த எழுச்சி இருக்குல்ல எழுச்சியும் வீழ்ச்சியும் வந்து இந்தியாவால் தான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க தொடக்க காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் வந்து எப்படி வந்தாங்க இன்றைக்கு இருக்கிற இந்த இந்த புலிகள் இயக்கத்தை பற்றி வாய்களியே பேசுகிற பல பேருக்குலாம் இது தெரியாத சில செய்திகளை சொல்லுகிறேன் அந்த இயக்கம் பின்னாலே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக பிரபாகரன் அவர் எழுந்திருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஆனால் அந்த இயக்கம் முதன் முதலில் துவக்கியவர்களே அதில் அவர் இல்லை அந்த நாள் எனக்கு நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த காலம் என்னுடைய நண்பன் ஒருவன் குப்புசாமி என்று ஒருவன் விஷவேர் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தான் தமிழ் சிறப்பு பாடம் படித்துக் கொண்டிருந்தான் அவனை சந்திக்கப் போகிற போது அங்கே தமிழ் துறையில் பேராசிரியராக ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் வேண்டாம் அவரிடம் நாங்கள் சந்தித்து பேசுவோம் ஒரு முறை பேசுகிற போது அவருக்கு முன்னாலே ரெண்டு பேர்கள் இருந்தார்கள் அவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் இந்த ரெண்டு பேரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்கு நண்பர்கள் என்று அவர் சொன்னார் அந்த இரண்டு பேர்கள் வேறு யாரும் இல்லை இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்பட்ட தமிழர்களால் அறியப்பட்ட குட்டிமணியும் ஜெகனும் அவர்கள் பேசுகிற போது அப்போது இந்த இயக்கங்கள் தோன்றவில்லை அவர்கள் அப்பொழுது சாதாரண படகுலேயே இந்த ரெண்டு பேரும் துடுப்பிலேயே அதை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து சில பொருட்களை வாங்கி இங்கே இருப்பது திருச்சியில் இருப்பது திருச்சியிலிருந்து சிலவற்றை வாங்கி இளைஞர்கள் கொண்டு இருப்பது இப்படி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இப்படி ஒரு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்று ஒரு நினைத்தான் அவனுடைய பெயர்தான் தங்கதுரை அவனுக்கு பட்டது துணிச்சல் மிக்க உடல் உரம் மிக்க மனோதிடம் மிக்க இளைஞர்கள் தான் அவருக்கு தயாரியாக வருவார்கள் என்று அவன் தேடுகிறான் அவன் கண்ணில் பட்ட முக்கியமான நபர்கள் இந்த குட்டிமணியும் ஜெகனும் இவர்கள் தான் முதலில் ஒன்று கூடுகிறார்கள் அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கத்தை கட்டமைக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் மூன்று அல்லது நான்கு முறை நான் அவரிடம் பேசியிருக்கிறேன் அதற்கு பின்னால் அவர்கள் வராமல் இருக்கிற போது அந்த பேராசிரியர் சொன்னார் அவர்கள் அந்த போராட்டத்தை களத்தை உருவாக்குகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது பின்னால் பிரபாகரன் அவர்கள் இந்த இயக்கத்தில் வேகமாக வருவதற்கு காரணமாக இருந்ததே திருச்சியில் ஜமான்மர் கல்லூரியிலே நைனார் முகமது என்று ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார் அவர் யாழ்ப்பாணத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் அவர் பேசுகிற தான் அந்த மேடையில் சிங்களர்கள்லாம் மேடையில் ஏறி கலவரம் செய்கிறார்கள் அப்போது சின்ன இளைஞனாக பிரபாகரனுடன் நண்பர்களும் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள் ஏன் நடிக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை அடுத்த நாள் அதை கண்டித்து தமிழக தமிழ் தலைவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார்கள் அதையும் பார்க்க இந்த இளைஞர்கள் சின்ன வயது பதினைந்து வயது பதினாறு வயதிலேயே போகிறார்கள் அந்த மேடையிலும் இருக்கிறவர்களை சிங்களர்கள் அடிக்கிறார்கள் அப்போது இவர்களுக்கு ஆத்திரமும் கோபமும் வருகிறது அவர்களுக்கு துணையாக ஒரு தமிழர் ஆர்வலர் துரையப்பா அவர் அந்த நகரத்திலே மேயரை போல ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அவர் துணை இருக்கிறார் என்ற உடனே எதிரிகளை விட துரோகிகள் மோசம் என்று நினைக்கிறார்கள் இந்த சின்ன ஒரு நான்கைந்து இளைஞர்கள் அவனை எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள் ஆல்ஃபர் துரையப்பாவை அப்போது துப்பாக்கி வாங்குவதற்காக தன்னுடைய சகோதரிடைய நகை எடுத்துக்கொண்டு போய் விட்டு தான் வாங்குகிறார்கள் ஆல்ஃபர் துரையப்பாவை காலி செய்கிறார்கள் எந்த போலீஸும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு பின்னால் நீண்ட தேடுதலுக்கு பின்னால் ஒருவரை பிடித்து விடுகிறார் ஒரு இளைஞனை அவன் பெயர்தான் கலாவதி என்று பெயர் அவனை வைத்து அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் மோசமாக ஒரு சூழ்நிலை வருகிறது அந்த அடித்து உதைத்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவனும் ஒரு தமிழன் தான் அவனை அதுக்கு பின்னால் உண்மையவன் அவனது பெற முடியவில்லை விட்டு விடுகிறார்கள் அவன் வந்துவிட்டான் என்று சொன்ன உடனே பார்த்த பார்த்தனுடைய நண்பனை பார்க்க ஓடுகிறார் கலாவதி கலாவதி என்று கத்திக்கொண்டே ஓடுகிறார் அவன் அப்படியே அமர்ந்துனான் அப்படியே இருக்கிறான் திரும்பி பார்க்கவில்லை பக்கத்தில் போய் என் மேலே கோபமாக அவனுக்கு நான் கத்திக்கிட்டே வரேன் திரும்பலைன்னு ஆ எப்போ வந்தேன் என்று அவர் கேட்கிறார் இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு வந்தனே இல்லை என் காது கேட்கல என்று சொல்கிறான் ஏன் என்று கேட்கிறார் அப்போதுதான் அவர் சொல்கிறார் என்னை காவல் நிலையத்தில் அடிக்கிற போது தலைகளாக தட்டி வைத்து அடித்தார்கள் அப்போ அடித்ததில் காது கேட்கிற திறனை இழந்துவிட்டது யார் அடித்தார் என்று கேட்கிறார்கள் அந்த இன்ஸ்பெக்டர் பேரை சொன்னேன் அவனும் ஒரு தமிழன் என்று சொன்ன உடனே ஆத்திரத்தில் துப்பாக்கியை மீண்டும் எடுத்துக்கொண்டு பிரபாகரன் அவரை நோக்கி போகிறார் அவரை சுட முயற்சிக்கிற போது வலுவான தேகம் கொண்ட அவர்கள் இருவருக்கும் சண்டை வருகிறது அதிர்ஷ்டவசமாக துப்பாக்கிய கையிலிருந்து போனது வீண்டு விடுக்கிறார் அவருடைய காதில் வைக்கிறார் எந்த காது கேட்க முடியாத நிலையை உருவாக்கினாரோ அதே காதில் அந்த இன்ஸ்பெக்டருடைய காதிலை வைத்துக்கொண்டு இருந்த ஆறு புல்லட்டுகளையும் விறக்கிறார் இதுதான் நான் அவருக்கு தருகின்ற பரிசு என்று அதையும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை அதற்கு பின்னால் இந்த இளைஞர்கள் வெளிவ அதற்கு முன்னாலேயே இந்த இயக்கம் வந்திருந்தாலும் அந்த சம்பவங்கள் யாருக்கும் அந்த இளம் வயதில் இவர்கள் செய்திருப்பார் என்று நினைக்கவில்லை இப்படி வருகிறது அதற்கு பின்னால் இவர்களிடம் எனக்கு வந்த தொடர்பு என்பது பிரபாகரனுடைய தந்தையும் தாயும் திருச்சியில் தங்கியிருந்தார்கள் அவரிடம் என்னை அடைத்துச் சென்றவர் சத்தியமூர்த்தி என்று ஒரு பிராமணர் தான் அவர் அவரிடம் மிக நெருக்கமாக இருந்தார் அவர் என்னை அழைத்து கொண்டு அறிமுகப்படுத்தி வைத்தார் அவரிடம் அடிக்கடி போய் பேசினேன் பேசுகிற போது நான் தெரிந்து கொண்டது பிரபாகருடைய தந்தை வேலுப்பிள்ளையினுடைய தந்தை அவர் ஒரு காந்திய பக்தர் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக காந்தி தலைமையில் போராடுகிற போது இலங்கையில் சுதந்திரத்துக்காக போராடிய அந்த காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவராக இருந்தவர் அவருடைய பையன் அவருடைய பேரன் என்கிற போது இயற்கையாக அவர் மீது எனக்கு ஒரு ஒட்டுதல் வந்தது இப்படித்தான் வந்தது ஆனால் அதற்காக அந்த இயக்கத்தின் மீது முழுமையாக நான் இருந்தேன் என்று சொல்ல மாட்டேன் தங்கதுரை தான் வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டமைத்தார் அப்படின்னு சொன்னீங்க பிரபாகரன் எப்படி வந்து அந்த இயக்கத்துக்கு தலைவரானார் அதற்கு பின்னால் அது அந்த இயக்கம் மட்டுமல்ல பல்வேறு இயக்கம் அது பல இயக்கங்களாக போராடி குழு ஒன்றாக இல்லை பல குழுக்களாக இருந்தது இவர்கள் ஒரு சிறு குழுவாக புலிகள் இயக்கம் என்று உருவாக்கி மெல்ல மெல்ல இவருடைய செயல்பாடுகளால் எல்லோருடைய ஆதரவையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டார்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் அந்த இராணுவ அதிகாரிகள் இருக்கிற இடத்துல போய் ஒரு மோதலை உருவாக்கி பல பேர்களை கொள்வதற்கு காரணமாக தற்கொலை படை உருவாக்கினார்கள் அல்லவா அதற்கு பின்னால் எல்லோருடைய கவனம் இவர்கள் மீது வந்தது அப்படி இவர்களுக்கு முக்கியத்துவம் வந்தவுடன் எல்லோரும் இவர்களை நம்பினார்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மற்ற இயக்கங்களும் வர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சில பேர் வர தவறுகளுக்கு சில முரண்பாடுகள் வந்தபோது அதிலே ஒரு துயரமான செய் செய்தி என்று சொல்ல வேண்டும் ஆனால் வேறு வழி இல்லை டெலோ இயக்கத்தைச் சேர்ந்த சிறிசபாரத்தனம் அவருக்கும் அவருக்கும் சென்னையிலேயே சண்டை வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் அவர் கொல்லப்பட்டார் இப்படியெல்லாம் நடந்தது ஆனால் இவருடைய வீரமும் தீரமும் எல்லோராலும் கவரப்பட்டு இவர்கள் தலைவர்களாக வந்தார்கள் அந்த நேரத்தில் தான் ராஜீவ்காந்தியுடைய கொலையை மையப்படுத்தி தான் அது இயக்கத்தினுடைய பற்றிய சிந்தனையும் பார்வையும் மாறியது இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து எந்த புள்ளிகள் வந்து விடுதலை புள்ளிகளுக்கு வந்து உதவியது பயிற்சி வழங்கியது விடுதலை நீங்கள் விடு விடுதலை புலிகள் மட்டுமல்ல நீங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டும் இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய கப்பல் படை தளமாக திருகோணமலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது அடுத்த நாடு அது வந்தால் இந்தியாவுக்கு எப்போதும் தீராத தலைவலி வரும் என்று இந்திரா காந்தி நினைக்கிறார் ஆகவே அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த நேரத்தில் இருக்கிற இளைஞர்கள் சில பேர்கள் அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது இவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள் அதிகாரிகள் அவர்களை கொண்டு வந்து இங்கே எல்லோருக்கும் இங்கே பயிற்சி தருகிறார் பயிற்சி தந்து ஆயுதமும் தருகிறார் அது ஒரு இயக்கம் அல்ல வெறும் புலிகளில் ஈபிஆர் அளவில் இருக்கிறது டெலோ இருக்கிறது எல்லோரும் போனார்கள் எல்லா இயக்கத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக இந்திரா காந்தியும் காங்கிரஸ் அரசும் இருந்தது அது அது அப்படித்தான் அந்த இயக்கங்கள் உருவானது அது மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டத்திலே வேறு விதமாக போனது இந்திய அமைதிப்படை போனது இதுவரை என்னால் முதன்முறையாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒன்று மட்டும் தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அது நான் பல பேரிடம் கேட்டுவிட்டேன் யாராலும் அதை விடை சொல்ல தெரியவில்லை பிரபாகரன் டெல்லிக்கு வருகிற போது அவருக்கு பாதுகாப்பு போட்டதென்று இன்றைக்கு சில பேர்கள் பைத்திகாரத்தனமாக உணர்கிறார்கள் ராஜீவ்காந்தி போட்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன் பிரபாகரனை சந்திக்கிற போது இங்கேயும் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று பிரபாகரன் சொல்லுகிறார் அதற்காகத்தான் அவருக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தியது மட்டுமல்ல அவருடைய மகன் ராகுல் காந்தி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவரும் கேட்டால் மட்டும்தான் சொல்லுவார் இதுவரை சொல்லவில்லை எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் வீட்டுக்கு போனவுடன் தான் பயன்படுத்திய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தன்னுடைய மகன் ராகுலிடம் கொடுத்து அசோகா ஹோட்டல்ல இருக்கிறார் பிரபாகரன் அவரிடம் கொண்டு போய் கொடுங்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கொடுத்தார் அது இது நடந்தது நடந்ததுதான் யாருக்கும் தெரியல எனக்கு தெரிந்ததால் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் மூலமாக இதெல்லாம் சில விஷயங்களை வெளிப்படையாக கேட்குறது பொழுதுபோக்கு இல்லை சொல்ல வேண்டியதை மட்டும்தான் சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதே போல இதை நான் சொல்லக்கூடாது இது உண்மைதான் இதற்கு இப்படி இருந்த அந்த உறவிலே எங்கே பிரச்சனை வந்தது என்று ஒரு சம்பவம் நடந்தது அதற்கான விளக்கம் எனக்கு தெரியவில்லை இலங்கை அரசை எதிர்த்து எல்லா போராளி குழுக்களும் போராடுகிற போது இவர்களுக்கு உதவுவதற்குத்தான் இந்திய அமைதிப்படை போகிறது இந்த அமைதிப்படை இங்கே போய் இறங்கியதற்கு பின்னாலே இலங்கை அரசோடு சேர்ந்து கொண்டு புலிகள் அமைப்பு உட்பட மற்ற அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இது எங்கள் நாடு நாங்கள் சகோதரர்கள் எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் இந்திய ராணுவத்திற்கு இங்கே என்ன வேலை என்று வெளியே போகச் சொன்னார்கள் அங்கேதான் பிரச்சனை வந்தது அதற்கு என்ன காரணம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பலரிடம் கேட்டும் இதுவரை எனக்கு விடை கிடைக்கவில்லை யாருக்காவது தெரிந்து சொன்னால் நான் அவருக்கு நன்றிக்கடன் கடன் பட்டிருப்பேன் சில பேர் சொல்லுகிறார்கள் முள்ளிவாய்க்கால் பிரச்சனை வருகிற போது ஏன் இந்திய படை போகவில்லை என்றால் முன்பு முன்னால் போகிற போது அமைதிப்படை போகிற போது இந்திய இராணுவத்திற்கு இங்கே என்ன வேலை எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னதற்கு பின்னாலே இவர்கள் எப்படி போக முடியும் என்கின்ற நிலைதான் இருந்தது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன் இதில் இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு புரியும் அந்த ராஜீவ் காந்தி கொல்லப்படுவதற்கு ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக பிரபாகருடைய தூதுவர்களாக சில பேர்கள் போகிறார்கள் இன்னமும் இருக்கிறார் கவிஞர் காசி ஆனந்தன் சச்சிதானந்தம் இன்னொரு ஒரு மூன்று பேரும் போகிறார்கள் அவர்களை வரவழைக்கிறார் வீட்டில் அமர வைக்கிறார் சாப்பிட வைக்கிறார் பரிவோடு பேசுகிறார் எல்லோரும் பேசிவிட்டு அவர்தான் பெரிய மனிதன் ராஜீவ்காந்தி அவர் வெளிப்படையாக சொல்கிறார் என் குடும்பத்திற்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு குடும்ப உறவாக இருந்தது உண்டு அந்த அடிப்படையில் இலங்கை தமிழர்களுக்கும் நான் உதவ வேண்டும் தான் பல காரியங்களை செய்தேன் நான் நிர்வாகத்திற்கு புதிது நான் அரசியலை எதிர்பார்க்கவில்லை தம்பிதான் இருந்தான் நான் வரக்கூடாது நினைத்தேன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரதமராக வந்தேன் அதை செயல்படுத்துகிற போது என் கவனத்திற்கு தாண்டி சில தவறுகள் நடந்திருக்கிறது அதற்கு சில அதிகாரிகள் காரணம் என்பதை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் போய் உங்களுடைய சகோதரிடம் போய் சொல்லுங்கள் விரைவிலேயே நான் பிரதமராக வந்து விடுவேன் என்னால் ஏற்பட்ட பின்னடைவை மட்டுமல்ல நீங்கள் நினைப்பதைப் போல இந்த புதிய ஒரு நாடு உருவாவதற்கு என் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் இந்த சகோதரன் இருப்பான் என்பதை போய் சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் சொன்னதோடு மட்டுமல்ல ராஜீவ்காந்தி யாரிடம் சொன்னார் அப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறார் காசி ஆனந்தன் சச்சிதானந்தம் இருக்கிறார் அவர்களிடம் சொல்லி அவர் சொல்லி கார் வரை வந்து கார் வரை அவரை அமர வைத்து கார் கதையை மூடிவிட்டு வணக்கம் சொல்லி அனுப்புகிறார் இந்த செய்தியை இவர்களுக்கு போட்டியாக இருந்தார் இன்னொருவர் அவரும் உயிரோடு இருக்கிறார் அதுக்கு தான் சொல்லுகிறேன் சிவாஜிலிங்கம் டெலோ அமைப்பை சேர்ந்தவர் இன்னும் இருக்கிறார் இன்னும் இருக்கிறார் அவர் ஒரு பேட்டிக்கு வந்திருக்கிறார் சென்னைக்கு வருகிறார் ஒரு பேட்டி அவரும் நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இன்றைக்கு அவர் அப்போது கம்யூனிஸ்டுகள்லாம் புலிகளுக்கு எதிராக இருந்த நேரம் அந்த பேட்டி தான் கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய குழுவிலேயே புலிகளுக்கு ஆதரவாக தீர்மானம் போடுவதற்கு காரணமாக இருந்தது அந்த பேட்டியில் நான் சொன்னேன் அப்போது கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னார் அது எப்படி புலிகள் இயக்கத்தை ஆதரிக்க முடியும் உள்நாட்டில் பிரச்சனை வந்தால் மேசையில் அமர்ந்தானே தீர்த்துக்கொள்ள வேண்டும் துப்பாக்கி எடுத்து சுடுவதென்றால் எப்படி நாடு இருக்க முடியும் என்று சொன்னார் உடனே நான் சொன்னேன் ஐயா ஒரு நாட்டுடைய இராணுவ விமானங்கள் குண்டுமுடை வடை என்றால் சொந்த நாட்டுக்குள்ளே போய்விடும் எதிரி நாட்டு மீதான பொழியும் ஆமாம் என்றார் அங்கிருக்கிற இருக்கிற யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் இங்கெல்லாம் இலங்கை இராணுவ விமானங்கள் குண்டு என்றால் அது எங்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் என்றுதானே பொருள் அப்படி வந்தவருக்கு பின்னாலும் எப்படி மேசையில் அமர்ந்து பேச முடியும் என்று பேசி கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனை வந்தது நான் அப்போதுதான் சொன்னேன் கவிஞர் காசியானந்தன் சச்சிதானந்தம் இவர்கள் பேசியதை பற்றி சொல்லுகிற போது சிவாஜிலிங்கம் அப்படியே அந்த நேரையில் வந்தபோது எழுந்து குதித்து விட்டார் என்னவென்று கேட்டு அமைதியாக சொன்னார் நீங்கள் சொல்வதை நான் முழுமையாக நம்புகிறேன் புலிகள் இயக்கத்திலும் எங்களுக்கும் ஆகாது அதே காலகட்டத்தில் நாங்கள் மூன்று பேர் ராஜீவ்காந்தியை சந்திக்க போனோம் எங்களையும் இதைப்போலவே வீட்டில் உபசரித்து அனுப்புகிற போது நான் விரைவில் பிரதமராக வந்து விடுவேன் உங்களுக்கு உதவேன் என்று சொன்னார் எங்களிடம் சொன்னது யாருக்குமே தெரியாது ஆனால் அவரிடம் சொன்னதும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் சொன்னதால் நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார் இப்போதும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படி இருக்கிற என்னுடைய முதல் சந்தேகமே ராஜீவ்காந்தி கொலை என்று போது தங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னவரை கொலை செய்வதற்கு அவர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் அவர்கள் எந்த கொலையுமே செய்யவில்லை என்று சொல்கிற பைத்தியக்காரங்களான அதற்கு பின்னால் தான் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிற போதுதான் பல உண்மைகள் புரிந்தது ஒரு சாதாரண எளிமையான பாமரன் புரிந்து கொள்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்தேகால் மணிக்கு அந்த கொலை நடக்கிறது அந்த இடத்தை போலீஸ் சீல் வைத்து விடுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் தான் நம்முடைய ரகோத்தமனும் அவருடைய தலைவரும் இருவரும் சேர்ந்து அந்த இடத்தை பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பூர்வாங்க விசாரணை அப்பொழுது தொடங்குகிறது அப்படி இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் வருகிற எல்லா பத்திரிகைகளும் இந்த கொலை செய்தி வருகிறது கடைசியாக வாழ் செய்தி ஒன்று வருகிறது அது என்னவென்றால் இந்த கொலையை விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்று மத்திய சட்ட அமைச்சர் டாக்டர் சுப்ரமணிய சொன்னார் என்கிற செய்தி ஏன் வந்து சுப்பிரமணியன் அவரிடமிருந்து அல்லவா விசாரணை தொடங்க வேண்டும் இல்ல இன்று வரை ஏன் விசாரிக்கவில்லை விசாரிக்கா என்னுடைய கேள்வி இல்ல சுப்பிரமணிய அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க எங்க நினைக்கிறதல்ல நான் என்ன கேட்டிருக்கேன் பெரிய விஷயத்தை சாதாரண வேற எந்த விஷயம்ல இவ்வளவு பெரிய புலனாய்வு அமைப்பு கார்த்திகை உயிரோடு இருக்காருல்ல நீ தானே தலைவர் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ பூர்வம் அங்க விசாரணையை தொடங்கல அவரிடமிருந்துதான் விசாரிச்சிருக்கணும் இன்றைக்கு வரல விசாரிக்கலையே ஏன் என்று இன்றைக்கு கூப்பாடு போடுவார்கள் ஆத்திரப்படுகிறவர்கள் எல்லோரும் அந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டும் அந்த தானே எல்லா மர்மமும் இருக்கிறது இன்று வரை விசாரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல அந்த வழக்கை அரசியல் பின்னணி இருக்கிறதா என்று விசாரித்த ஜெயின் கமிஷன் அந்த ஜெயின் கமிஷனுடைய இறுதி அறிக்கையில் அவர் சொன்னது இந்த கொலையில் மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று இந்த கமிஷன் கருதுகிறது என்று சொல்லிவிட்டு ரெஃபரன்ஸ் சொல்வதே ஒன் ஆன் என்று தான் வேசாமி நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை அதில் அவன் மேற்கொண்டு சொல்லுகிறார்கள் இந்த வழக்கை விசாரித்து உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் இதற்காக தனியாக ஒரு குழுவை போட்டு விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த குழு அந்த அறிக்கை தந்தபோது காங்கிரஸ் ஆட்சி இல்லை வாஜ்பாய் பிரதமர் அந்த அமைச்சரவை வைக்கிறார்கள் அதற்கு பின்னாலே தான் ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் சிபிஐக்கு அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் அந்த பரிந்துரையில் இந்த ஒன்றை மட்டும் விசாரிப்பதற்காக குழு போடப்படுகிறது அதுதான் எம்டிஎம்ஏ பல்முனை நோக்கு புலாய்வு கொள்வது இதை இன்னொன்றை தான் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அறிக்கையிலேயே ஜெயின் சொல்லுகிறார் ஒரு பதினேழு பதினெட்டு சொல்லி இவர்களை விசாரித்தால் உண்மை தெரியும் என்று முதல் பெயர் சந்திராசாமி இரண்டாவது பெயர் குழு போட்டு இருபது ஆண்டுகளை கடந்து விட்டது அந்த அறிக்கை எந்த அறிக்கையின் சார்பில் இந்த குழு போடப்பட்டதோ அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த இந்த சந்தேகப்பட்டிருந்த சந்திராசாமி இறந்து போய்விட்டார் சுப்பிரமணியசாமி உயிரோடு இருக்கிறார் இன்று வரை

என்ன கேட்டேன் என்றார் எனக்கு ஒரு சந்தேகம் கூட கேட்க வேண்டுமென்றேன் விமான நிலையத்துக்கு போய் கொண்டுருக்குறோம் என்னவென்று கேட்டார் அது தனியாகத்தான் பேச வேண்டுமென்றேன் டெல்லிக்கு போகிறது அதுக்கு என்ன இவ்வளோ நேரம் வந்து பேசியிருக்கலாமே இல்லைங்க தனியாக தான் பேசணும் சரிவா இப்படியே டெல்லிக்கு போவோம் அங்கே போய் பேசுவோம் என்றார் நான் உடை கூட எடுக்கவில்லை என்ன ஏன் ட்ரெஸ் தான் அவனுக்கு எல்லாம் பொருந்துமே என்றார் அப்படியே விமான நிலையத்தில் போய் டிக்கெட் கொண்டு அவரோடு போனேன் டெல்லியில் வீட்டுக்கு போனோம் சாப்பிட்டோம் மாலை நேர விமானம் என்பால் பத்து மணிக்கு மேலே அவர் வீட்டிலேயே மெத்தையை விரித்து போட்டோம் விரித்து போட்டு ரெண்டு பேரும் படுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தோம் என்ன ஏதோ பேசணும் என்று கே அப்பொழுது தான் கேட்டார் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் இதுவரிலும் அதாவது உடல் பலத்திலும் மூளை பலத்திலும் தனித்தனியாக ஆட்கள் தான் இருந்திருக்காங்க ரெண்டும் ஒரு சேர ஒரு தலைவர் இருந்தால் எனக்கு தெரியல இந்திய வரலாற்றை பார்த்தா கூட சாணக்கியன் சந்திரகுப்தன் ஒருவன் மசில் பவர் ஒருவன் பிரெயின் பவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெட்டி அடைஞ்சிருக்கிறான் வேறு யாராவது என்று கேட்டேன் ஆமாம் அப்படி யாரும் இல்லை ரெண்டும் தனித்தனி தான் மூளை பலமும் புஜபலமும் சேர்ந்தவன் இதோடு இல்லைன்னு ஆனால் அந்த சாதனை புதிய சாதனை உருவாக்கியிருக்காங்க ஈழத்தமிழர் என்று என்ன சொல்றேன் என்றார்கள் மூளை பலத்திலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் உடல் பலத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் புலிகள் சரிதானே என்றேன் என்று சொல்லிவிட்டு எதற்காக கேட்கிறாய் என்று கேட்டார் நான் சொன்னேன் தங்களுடைய போராட்டத்திற்கு இந்த உலகத்திலேயே தார்மீக தங்களுக்கு ஆதரவாக இருப்பது தமிழகம் தான் என்று உலகத்திற்கு தெரியும் அப்படி இருக்கிற போது புலிகளுக்கு இருக்கக்கூடிய திறமை தகுதியில் வைத்துக்கொண்டு கொண்டு ராஜீவ்காந்தியை கொலை செய்ய வேண்டும் அவர்கள் நினைத்திருந்தால் டெல்லியில் செய்திருக்க முடியும் பெங்களூரில் செய்திருக்க முடியும் ஏன் தமிழகத்துக்கு ஒருவருக்கு முன்னால் இருந்த விசாகப்பட்டினத்தில் செய்திருக்க முடியும் தமிழ்நாட்டில் செய்தால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தன்னுடைய தார்மீக ஆதரவை இழந்து விடுவோம் என்று அவர்களுக்கு தெரியாதா என்று கேட்டேன் அவர் அப்படியே பார்த்தார் என்ன சொல்ல வர்றே என்று கேட்டார் அப்போதான் சொன்னேன் அவர்கள் புத்திசாலிகள் என்றால் இந்த கொலையை செய்யவில்லை இந்த கொலையை அவர்கள்தான் செய்தார் என்றால் அவர்கள் புத்திசாலிகள் இல்லை முட்டாள்கள் இதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னவென்று கேட்டேன் அப்போதான் அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார் அடுத்த நாளிலிருந்து என்னை விறக்கவும் முடியவில்லை பக்கத்தில் வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை அவரோடு இருந்து கொண்டே கொஞ்ச நாட்கள் சில ஆதாரங்களை திரட்டினேன் அந்த ஆதாரங்களை திரட்டி அதற்கு பின்னால் தான் ஜெயின் கமிஷனுக்கு போனேன் ஜெயின் கமிஷனில் நான் அவரை குற்றவாளி கூன்றில் நிறுத்தி விசாரிக்கிற போதுதான் அவர் மாட்டினார் அதற்கு பின்னால் தான் உலகத்திற்குடைய கவனத்திற்கு இது வந்தது என்னுடைய இந்த ஜெயின் கமிஷனுக்கு போனதால் தான் அந்த வழக்கு இன்று வரை போய்கொண்டிருக்கிறது இல்லை என்றால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வழக்கு எப்போது முடிந்திருக்கும் ஆனால் சில காவல்துறை அதிகாரிகள வந்து நான் பர்சனாகவே பேசியிருக்கேன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோனியா காந்தி அவர்களுக்கே வந்து தெரியும் விடுதலை புலிகள் வந்து ராஜீவ்காந்தி அவர்களை வந்து கொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இருந்தாலும் வந்து இன்னும் விடுதலை புலிகளின் மேல் அவங்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாதி சரி பாதி தவறு விடுதலை புலிகள் மீது கோபம் இருப்பதாக இப்போதாவது சோனியா காந்தி தலைவராக வந்திருப்பினால் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா அவர் எங்கும் பேசவில்லை இந்த வழக்கில் எந்த வகையிலும் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று தான் அவர் சொன்னார் இன்றுவரை பெறுகிறார் அவர் சொன்ன ஒன்றே ஒன்று தந்தை இல்லாமல் இருக்கிறவனுடைய பிள்ளைகள் பட்ட துயரங்களை நான் பார்த்திருக்கிறேன் தாயும் தந்தையும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன குழந்தை இருப்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை ஆகவே குறைந்தபட்சம் நளினிக்காவது தூக்கு தண்டனை தராமல் இருந்தால் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் என்று தான் அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் அதற்கு பின்னால் நீண்ட நாட்கள் கழித்து அவருடைய மகன் ராகுல் காந்தி சிங்கப்பூரில் ஒரு சர்வதேச செய்தியாளர் சந்திப்பில் சிறையில் இருக்கிற ஏழு பேர் மீது எங்களுக்கோ என்னுடைய தன்னுடைய எனக்கோ என்னுடைய தங்கைக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ எந்த வருத்தமும் இல்லை சட்ட ரீதியாக அவர்களை விடுதலை செய்வதில் எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை நாங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை செய்யக்கூடாதுன்னு சொல்வது தவறு ஆகவே இயல்பாக அதன் போக்கில் அவர்கள் விடுதலை செய்தால் எங்களுக்கு தடை இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அதற்கு பின்னாலும் அவர்களை சொல்வதில் எந்த பொருளும் இல்லை சரிங்க சார் இப்போ வந்து உங்ககிட்ட நான் பல கேள்விகள் கேட்டேன் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் தொடர்ந்து பேசலாம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி இது கண்டேன் சீதை என்பதைப் போல மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் இதற்கு பின்னாலே இன்னும் ஆழமாக பல விளக்கங்கள் இருக்கிறது அது மீண்டும் ஒரு முறை அல்ல பல முறை நாம் சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் இந்த சமூகத்திற்கு பல உண்மைகளை சொல்வோம் அந்த வகையில் இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி